ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2002 அமெரிக்கன் ஆக்ஷன் அட்வென்ச்சரஸ் பிலிமா ரிலீஸ் ஆயிருந்த த ஸ்கார்பியன் கிங் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னங்கறத பாத்துக்கலாம். பிராமிட்ஸ் இருந்த காலத்துக்கு முன்னாடியே ஈஸ்ட் பகுதியிலிருந்து வந்த மெயின்மான் படை வீரர்கள் அங்கிருந்த ட்ரைப்ஸ் பீப்புள போர்த்திறன் மூலமா எல்லாரையுமே சாகடிக்க அந்த கூட்டத்தில இருந்த வெறும் 3 பேர் மட்டும் அந்த வீரர்கள்கிட்ட உயிர் பிழைச்சாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஸ்கார்பியன் கிங் சொல்லப்படுற மெத்தாயஸ். இவரும் அவர் கூட இருந்த அண்ணன் அப்புறம் இன்னொரு நண்பர், இவங்க 3 பேரும் சேர்ந்து எப்படி மேம்னானை வீழ்த்தி மேம்னான் கிட்ட இருந்த அவங்களோட ராஜ்யத்தை திரும்பியும் தன்னோட ராஜ்யமா மாத்திக்கிறாங்க அப்படிங்கறதான் மொத்த கதை. சரி, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல நிறைய பேர் கூடி ஒரு செலிப்ரேஷனை பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கான செலிப்ரேஷன் அப்படின்னா, அவங்க நிறைய லேண்ட்ஸ வீழ்த்திட்டாங்க அப்படிங்கறதுக்குண்டான செலிப்ரேஷன் தான். ஆனாலும் இந்த வீரருக்கு ஒரு பர்டிகுலர் லேண்டை மட்டும் வீழ்த்தவே முடியல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வீழ்த்த முடியாத லேண்ட்ல இருந்து ஒருத்தரை கடத்தி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. இவரோட கையை கட் பண்ணுவோமா காலை கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க தூண்ல கட்டப்பட்டிருக்கிறவரு, என்ன வச்சு ஓவர டிஸ்கஸ் பண்ணாத, நீ டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்ல, வெளியே அந்த மலையில பெரிய பாறாங்கல்ல கட்டிட்டு ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அந்த மலையோட உச்சியில இருந்து கீழே குதிக்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி அம்புகளை விட்டு இந்த வீரரோட ஆளுங்களை சாய்க்கிறார். அப்பதான் நம்ம ஹீரோட மாசான என்ட்ரி அங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற ஆளுங்க கூட சமைய சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் சண்டை போடுறத பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடி போக சில வீரர்கள் மட்டும் நம்ம ஹீரோ கூட தாத் புத்தி சண்டை போடுறாங்க. ஆனா என்ன சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோ கிட்ட இது வேலைக்காகதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. எப்படி ஃபைட் பண்றாலும் பண்றாயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சமய சண்டை போட கடைசியில அந்த தூண்ல கட்டப்பட்டிருக்கிறவரையும் அவரு காப்பாத்திட்டார். யாரா இவரு, இவருக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவோட சொந்த அண்ணன் தான் இப்படி தூண்ல கட்டப்பட்டிருக்காரு. இப்பதான் படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு கதையும் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரமிட் காலத்துக்கு முன்னாடி கிழக்கு பகுதியை சேர்ந்த ஒரு கூட்டம் கரிசில நிலங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தை வழக்கப்படி சிறந்த வீரனா இருந்தவங்களை அரசனா ஏத்துக்கிட்டாங்க. அவரோட பேரு மெம்னான். அவனை மாதிரி அதிசிறந்த வால் சண்டை வீரனை இந்த உலகத்துல இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது யாருமே. ஒவ்வொரு போரோட முடிவையும் கண்ணுச்சு சொல்றதுக்கு ஒரு மந்திரவாதி இருப்பாங்க. அவங்களோட உதவியோட தன்னை எதிர்த்த அவங்க எல்லாத்தையுமே மெம்னான் அடிச்சான். அதுல ஒரு சில சிறந்த வீரர்கள் மட்டும்தான் மிஞ்சினாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு கூட்டத்தை தான் காமிக்கிறாங்க. எங்கேயும் அவங்களோட ஆட்களுக்குள்ளேயே செம்மையான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இது எந்த ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா, கூட்டத்தில இருந்து யாரு தலைவர் ஹீரோ கிட்டதான் அந்த மந்திரவாதியை கொல்றதுக்கான வேலையை கொடுத்திருக்காரு. அப்பதான் அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க இவனை எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு சொல்ல, இந்த கூட்டத்தோட தலைவர் நம்ம ஹீரோவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு. இவங்க கூட்டம் தான் அந்த வம்சாவளியில இருந்து நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. இவங்களோட திறமை வேற விதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேச, அப்பதான் அந்த தலைவரோட பையன், சரி இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்னத்த விலையா கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த தலைவரும் 20 பிளட் ரூபீஸ் தான் விலையா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றப்பதான் அந்த பையன், நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ட்ரெஷரி அதுதான், அதையும் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ல, எனக்கு வேண்டியதெல்லாம் மேம்னான் அவ்வளவுதான், அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லி அந்த ரூபீஸ நம்ம ஹீரோ கையில கொடுக்க, ஹீரோவும் அவங்க கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸும் இந்த தலைவர் கொடுத்த வேலையை செய்ய கிளம்புறாங்க. அங்க முதல்ல நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆட்களை வீழ்த்த 3 பேரும் 3 திசையா போறாங்க. நம்ம ஹீரோவும் ரோப்பை யூஸ் பண்ணி ஃப்ளையிங்லே அந்த கூட்டத்துக்குள்ள போறப்பதான் அங்க ஒருத்தனை தலைகீழ கட்டி தொங்க போட்டிருக்காங்க. அவனும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரொம்பவே கத்துறான். அப்பதான் நம்ம ஹீரோ அவனுக்கும் ஒரு அடியை கொடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோ கூட வந்த இன்னும் 2 பேரும் மந்திரவாதியோட கூடாரத்துக்கு போறாங்க. ஆனா மந்திரவாதி கூடாரத்துக்கு போறப்பதான் ஹீரோ அந்த கூடாரத்துக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு தள்ளி போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்றதுக்குள்ள அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே இவங்க 2 பேரையும் அம்ப வச்சு தாக்க நம்ம ஹீரோ அந்த கூடாரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிறார். ஒளிஞ்சு நம்ம ஹீரோ அந்த கூடாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி அந்த துணியை கிழிச்சு பார்த்து அதுக்குள்ளயும் இறங்குறாரு. அங்க மெதுவா போய் பாக்குறப்பதான் கூடாரத்துக்கு திரும்பி ஒரு உருவம் நிக்குது. அந்த உருவத்துக்கு பின்னாடி நின்னு நம்ம ஹீரோ அம்ப விடலான்னு பாக்குறப்பதான் திடீர்னு அந்த உருவம்
உருவம் திரும்புது. அந்த உருவம் திரும்பினே அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல வில்லம்போடு நிக்கிறாரு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. யோசிச்சு நம்ம ஹீரோ திடீர்னு அம்ப விட அது அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆளை குறிவிச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஆட்கள் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டிருக்க போட்டிருக்க அந்த அரசர் உள்ள வரப்பதான் அரசரோட தளபதி நம்ம ஹீரோவை வேலை வச்சு தடுக்க அந்த இடத்துல அந்த அரசர் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அப்போ அந்த மந்திரவாதி அரசன் கிட்ட இந்த மாதிரி நீயும் சரி உன்னோட ஆட்களும் சரி இவனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த அரசன் அந்த மந்திரவாதிய நம்பவே இல்லை. நீ எனக்கு சாதகமா சொல்றியா இல்ல அவனுக்கு சாதகமா சொல்றியா அப்படின்னு கேட்க அப்பதான் வெளியில இருந்த வீரர்கள் நம்ம ஹீரோட அண்ணா இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஒரு கூட்டத்தோட தலைவர் கிட்ட இருந்து மந்திரவாதிய கூட்டத்துக்கு உத்தரவு வாங்கினார் இல்லையா, அந்த கூட்டத்தோட தலைவனோட பையனே இந்த அரசனுக்காக தான் வேலை செய்யறான். வேலை செய்யறப்போ தன்னோட அப்பாவோட தலையை வெட்டி இந்த அரசன் கையில கொடுக்கறான். அப்பதான் அந்த அரசன் ஹீரோட அண்ணனையும் ஹீரோ முன்னாடியே சாகடிக்க ஹீரோவை மண்ணுக்குள்ள புதைய வச்சு ஒரு வித்தியாசமான பனிஷ்மெண்ட கொடுக்கறாங்க. மண்ணுக்குள்ள புதைஞ்சுக்கிற நம்ம ஹீரோ கண்ணை முடிக்க அங்க இருக்கிற வீரன் என்ன பண்றான், அந்த புத்தக்குழியெல்லாம் நெருப்ப உண்டு பண்றான். அந்த நெருப்பால அதுக்குள்ள இருக்கிற எறும்பெல்லாம் வெளியே வந்து ஹீரோவையும் ஹீரோ கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்டையும் கடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறதான் பிளானே. இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹீரோட ஃப்ரெண்ட அந்த மண்ணுக்குழியிலிருந்து தப்பிச்சு போய் அந்த கூட இருக்கிற இன்னொரு வீரனை அடிச்சு போட்டு அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த ட்ரிங்க வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவோட ஒட்டகத்துலதான் அந்த ஊருக்குள்ள போறாங்க. அதோ எப்படி ரெண்டு பேர் போறாங்கன்னா, ஹீரோ அந்த ஹீரோட ஃப்ரெண்ட அடிச்சு மயக்க வச்சு இந்த மாதிரி இவன் ஒரு குதிரை திருடன், இவனை உங்க ஆளுங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கதான் இவனை இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற காவலாளி கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்ட மயக்கம் தெளிய வச்சு அவருக்கு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இவரு அந்த ஊருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பாக்க போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த தலைவர் கொடுத்த ரெட் பிளட் ரூபீஸ கையில எடுத்துட்டு போறாரு. இப்படி இவர் எடுத்துட்டு போகும்போது அங்க நிறைய சின்ன பசங்க நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த சின்ன பசங்க கிட்ட இந்த மாதிரி என்ன கோட்டைகளை கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனும் தெளிவான அறிவாளி கூட இந்த விஷயத்த செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ரூபீஸ புடுங்கிடுறான். புடுங்கிட்டு அங்க ஒரு கூட்டமே இருக்கு. ஓட ஓட நீ புடி நா புடின்னு சொல்லி அந்த பசங்க ரூபீஸ வச்சு சமய நம்ம ஹீரோ கிட்ட மாட்டாம மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ பின்னாடியே போய் அந்த சின்ன பையனை கண்டுபிடிக்க அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து அத்தனை ரூபீஸையும் வாங்கிட்டாங்க. அவன் வாயில ஒளிச்சு வச்சிருந்த ரூபீஸ முதக்கண்டு. அப்பதான் அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை அந்த கோட்டைக்குள்ள யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனவன் அங்க வீரர்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள் வச்சிருந்த ரூம் குள்ள அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிற பெரியவரும் நிறைய புதுசு புதுசா சில விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த பெரியவர் கிட்ட இப்போ உங்க அரசன் எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்க அவரு வால் சண்டை பயிற்சியில இருப்பாருன்னு சொல்ல, சரி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நான் வேகமா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்பதான் அங்க அந்த பெரியவர் கண்டுபிடிச்ச ஒரு மெஷினை நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்தோன்னே சும்மா இருப்பாரா, இதுவரையா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவராவே அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண லாங் ஜம்ப்ல அந்த இடத்துக்கே போய் விழுகிறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல அந்த அரசன் ரொம்பவே சூப்பரா வால் சண்டை பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை நோக்கி எதிர அம்ப கையாலே பிடிக்கிற திறனும் கொண்டவர். இப்படி இருக்கிறவரை நம்ம ஹீரோ அம்ப வச்சு குறிப்பாக்கும் போது தான் அந்த சின்ன பையன் அங்க மாட்டிடுறான். அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் கையில இருக்கிற அந்த கல்லை பார்த்து இவன் நம்ம கிட்டதான் தேடி இருக்கான் அப்படின்னு சொல்லி கைய வெட்டுற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறப்பதான் நம்ம ஹீரோ அந்த கைய வெட்டு வந்தவனை அம்ப விட்டு தடுக்க வெளியிலிருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கறத இந்த அரசன் கண்டுபிடிச்சிருக்க. சும்மா இருப்பாரா, பின்னாடி ஹீரோவை துரத்த ஹீரோவும் அப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணி கடைசியா அரசரோட அந்த புறத்துக்கு போயிட்டான். அங்க இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோவை அப்படி இப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க. அதுல ஒருத்தி நம்ம ஹீரோக்கே தெரியாம ஹீரோட அம்பை எடுக்க இன்னொருத்தி ஹீரோ இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற தகவலை ஒரு பெரிய சவுண்ட் எழுப்பி காட்டி கொடுத்துறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு மேல இருந்து குதிச்சு எங்க போறாருன்னா அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு தான். பார்த்தா அந்த மந்திரவாதி அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் தண்ணியில முக்கி ஹீரோவும் தண்ணிக்குள்ள போக அந்த இடத்துல இருந்து நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு தவறி வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோ அந்த மந்திரவாதிய கட்டாயப்படுத்தி தன்னோடய அழைச்சிட்டு போயிட்டார். இது எல்லாம் தெரிஞ்ச அந்த ஹீரோட ஃப்ரெண்டு இவன் கூட இருந்தா நம்மளையும் சாகடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கோட்டைக்கு வெளியே போக ஹீரோவும் மந்திரவாதியும் யாரோ ஒருத்தங்க மாதிரி அந்த கோட்டையிலிருந்து வெளியே போயிறாங்க. இவங்க மூணு பேரும் இறந்தவர்கள் பள்ளத்தாக்கு போறாங்க. ஏன் அந்த இடத்துக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னா அங்க போனவங்க யாருமே திரும்பினது கிடையாது. இவங்களும் அந்த இடத்துக்கு போய் நைட்டு அங்கேயே தங்குறாங்க. அப்பதான் அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஓடும்போது இவங்க தடுக்கி விழுந்துறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்களோட காலும் ஹீரோட காலும் கட்டப்பட்டிருக்கு. அப்பதான் ஹீரோ இந்த மந்திரவாதி கிட்ட வந்து ஏன் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற, உன் அரசன் கிட்ட போறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆர்வமா அப்படின்னு கேக்குறப்போ நான் சின்ன வயசுல இருந்தே அவனால சிறை பிடிக்கப்பட்டேன், தப்பிச்சாலும் வேற எங்க
எங்கேயோ போவனே தவிர அவங்கிட்ட போகமாட்டேன் அப்படின்னு சொல்றப்பதான் ஹீரோ அவரோட கால் இருக்கிற கட்டை அவிழ்த்துடுறாரு. அது மட்டும் இல்லாம நீ என்ன விட்டுட்டு எங்க வேணாலும் போய்க்கும், ஆனா இதுல ஆபத்தான இடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் காலையில விடியுது. பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவுக்குள்ள தான் இருக்காங்க. அப்பதான் இவங்க ஒரு வழியில வரும்போது ஹீரோவுக்கு அந்த இடத்துல புயல் ஏற்படுறதுக்கான அறிகுறி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு அந்த அரசனோட ஆட்களும் வராங்க. அது மட்டும் இல்லாம புயல் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிடாம இருக்க ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்டயும் மந்திரவாதிகிட்டயும் ஒரு துணியை கொடுத்து அதுல சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் கூட சண்டை போட போறாரு. அவங்க சுமார் ஒரு 15 பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒத்தையா ஒரு ஆள். நம்ம ஹீரோ அந்த ஒட்டகத்துல போகும்போது பின்னாடியே அந்த மண் புயல் வர வில்லன்களும் ஹீரோவும் இருந்த இடத்த அப்படியே புயல் சூழ ஆரம்பிச்சு. அந்த இடத்துல இந்த வீரர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா நம்ம ஹீரோ குறி பார்த்து வீரர்கள் அடிக்க அந்த இடத்துல ஒரு குகைய காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீரர்கள் எல்லாம் சரி ஒருவேளை அவன் இதுக்குள்ள போயிருப்பான் அப்படின்னு சொல்லி வீரர்கள் எல்லாம் அந்த குகைக்குள்ள போய் பார்க்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய மண் புதர் இருக்கு. அதுலயும் ரெண்டு வீரர்கள் புதஞ்சு இறந்து போக மீதி இருக்கிற வீரர்கள் எல்லாம் கல்லு மேல காலை வச்சு மத்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கிற மண் சரிவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த வீரர்களை தாக்க மத்தவங்க எல்லாருமே மேற்கொண்டு போறாங்க. ஹீரோ எங்கேயாவது அங்க மறைஞ்சிருப்பாரா அப்படின்னு. அப்படி ஹீரோவும் அங்க மறைஞ்சிருந்து ஒவ்வொரு வீரர்களையும் தாக்க கடைசியில அந்த வீரர்களோட தலைவன் மட்டும் அந்த குகைக்குள்ள வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த அந்த வீரரை நம்ம ஹீரோ அவரோட வாளை வச்சு தாக்க அந்தாலும் கீழே விழுந்துறார். ஆனா அந்த சமயம் பார்த்து அந்த வீரன் அரசன் கொடுத்த அந்த விஷம் கலந்த அம்ப ஹீரோவோட காலை குத்திறார். இந்த டைம்ல அந்த புயலும் அமைதியாக மந்திரவாதியும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்தவங்க வெளியே வந்து பாக்குறப்பதான் அங்க வீரர்கள் எல்லாமே இறந்திருக்காங்க. நம்ம ஹீரோ தட்டு தடுமாறி எந்திரிக்கிறார். இவரால மட்டும்தான் இப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா ஹீரோட ஃப்ரெண்டு பேசிட்டு வரும்போதுதான் ஹீரோ அந்த இடத்துல தடுமாறி விழுக அப்பதான் மந்திரவாதிக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு அம்பு ஹீரோ மேல குத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி பொழுதும் சாயுது. நம்ம ஹீரோவை அவங்க ஃப்ரெண்டும் மந்திரவாதி ஒரு இடத்துல படுக்க வச்சு அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட்டுமே பலன் அளிக்கல. கடைசியில இந்த மந்திரவாதி என்ன பண்றா, நம்ம ஹீரோ மேல உட்காந்து ஹீரோ உடம்புல இருக்கிற விஷத்தை ஆவியாக்கி தன்னோட உடம்புக்குள்ள வாங்கிக்கிறான். இதனால ஹீரோவும் குணமாயிரார். அடுத்த நாள் காலையில விடியறப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இவதான் உனக்கு காப்பாத்தனா அப்படின்னு சொல்லி மந்திரவாதியை பத்தி சொல்ல ஹீரோவோட காயத்தை பார்த்தா அந்த இடத்துல காயம் இருந்த தழும்பு கூட இல்ல. அப்பதான் ஹீரோ அந்த மந்திரவாதி கிட்ட இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற அப்படின்னு கேக்குறப்போ இந்த மந்திரவாதியும் உன்னால மட்டும்தான் மக்களை காப்பாத்த முடியும், உனக்கும் மக்களுக்கும் வேற வேற பிரச்சனை இல்ல, ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான பிரச்சனை தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த ஏத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இறந்த வீரனோட கழுத்துல இருந்த டாலரை அவரோட கழுகு மூலமாவே அரசருக்கு அனுப்புறார். அரசரும் நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த டாலரை பார்த்துனே அவரு சைலண்ட் ஆயிட்டார். இருந்தாலும் அவரோட வீரர்கள் கிட்ட இந்த மாதிரி நான் நினைச்சது எல்லாமே நடக்குது, நாளைக்கு நம்ம போர் செய்யறதுக்கு தயாரா இருக்க போறோம், போர் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய விருந்த கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசு சொல்ல அந்த வீரர்கள் இருந்து ஒரு வீரர் வந்து இந்த மாதிரி போருக்கு நடக்கிற விழால மந்திரவாதி கலந்துக்கிறது சம்பிரதாயம் தான், அவங்க எங்க காணும் அப்படின்னு சொல்ல அரசரும் அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனாலும் இந்த வீர அதை நம்பாம உண்மையாதான் சொல்றீங்களா, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க அரசர் அந்த இடத்துல கோவப்பட்டு இந்த வீரர்களை அனுப்ப கூட இருக்கிற அந்த தளபதி கிட்ட இந்த மாதிரி மந்திரவாதியும் அவங்க கூட தான் இருக்கான், அவனும் மந்திரவாதியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயும் மந்திரவாதியும் தான் காமிக்கிறாங்க. அவங்க மூணு பேரும் ஒட்டகத்தோடு நடந்து வரும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு வெடிகுண்டு சத்தம். யாருடா அப்படின்னு பார்த்தா அதான் அந்த புதுசு புதுசா கண்டுபிடிப்பாரு அந்த தாத்தா, அவர் தான் தான் கிட்ட இருக்கிற மந்திர பொடியை வச்சு அங்க வெடிக்க வைக்க அப்பதான் அந்த தாத்தா மந்திரவாதியை பாக்குறாங்க. மந்திரவாதியை பார்த்தேன்னு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம், தன்னோட கண்டுபிடிப்பை சொல்லி ரொம்பவே உற்சாகப்படுறாரு. அப்பதான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்க இவங்க எல்லாருமே தண்ணி நிறைஞ்சுக்கிற ஒரு குட்டை கிட்ட போறாங்க. அங்க போய் அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த இடத்துல காட்டுவாசிகள் மாதிரி ஆட்கள் வந்து இவங்க எல்லாரையுமே கைது பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ முதல் முதல்ல ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டார் இல்லையா, அந்த கூட்டத்துல மந்திரவாதியை கேட்டு ஒருத்தர் சண்டை போட்டிருப்பார், அவரு தான் இங்க தலைவரா இருக்கார். இவருக்கு என்ன சந்தோஷம்னா மக்களை கொல்றவனே இன்னைக்கு நாம கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட சமையா சண்டை போடுறார். ஹீரோக்கும் இந்த கூட்ட தலைவருக்கும் வெறித்தனமான சண்டை நடக்குது. ஆனா கடைசியில ஹீரோ இந்த தலைவரை தள்ளி விட்டு அவரையும் கொல்ல முயற்சிக்கிறார். ஆனா கொல்லல. அப்பதான் ஹீரோ அந்த தலைவர் கிட்ட இந்த மாதிரி நீ நானும் சகோதரர்கள், நாம ஏன் சண்டை போடணும், நீயும் நானும் ஒரே தரப்புக்கு தான் போர் புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றப்பதான் இந்த தலைவர் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாரு. நீ இப்படி சொல்றியே, உன்னால தனியா மேம்பான அரசனோட படைய தனியா சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ரொம்ப தைரியமா என்னால முடியும், என்னால மக்களை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல மந்திரவாதி இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நைட் டின்னர் சாப்பிட்டு விளையாண்டுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கிற டைம் தான் ஒரு சின்ன குழந்தை இந்த மந்திரவாதி கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்றான். அப்பதான் பழத்தை கொடுத்து சாப்பிட சொன்ன குழந்தை கீழே விழுந்திருக்கு. அந்த இடமே ரொம்ப அலங்கோலமா இருக்கு. ஒவ்வொருத்தரும்
ஒருத்தவங்க கீழே விழுந்திருக்காங்க. அவங்க மார்பிளையும் முதுகுலையும் வில்லம்பால குத்தப்பட்டிருக்கு. எல்லாருமே இறந்து போறாங்க. அப்படியே தீமலை பொழியற மாதிரி இருக்கு. மேம்னன் அரசோட வீரர்கள் எல்லாம் அங்க வந்து இந்த இடத்தையே ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்க அந்த இடத்துல இறந்து போக மேம்னன் அந்த மந்திரவாதிய தூக்குற மாதிரியே வராரு. டக்குன்னு இந்த மந்திரவாதிக்கு நினைவு வருது. பார்த்தா இங்க நடந்தது எல்லாமே அவங்க ஞான திருஷ்டியில அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் நேரா பாக்க போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் ஞான திருஷ்டியில பார்த்தேன், மேம்னன் நீங்க வருவான், வந்து இந்த மக்கள் அழிப்பான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படிலாம் நடக்காது, அவனுக்கு என் கையால தான் சாவு அப்படின்னு சொல்ல, இந்த மந்திரவாதியும் நம்ம ஹீரோட கைய தொட்டு பாக்குறாங்க. அப்பதான் இவங்களோட ஞான திருஷ்டியில இன்னொரு விஷயம் தெரியுது. என்னன்னா மேம்னனோட வீரன் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி பாக்குறாங்க. அப்பதான் இந்த மந்திரவாதி ஹீரோ கிட்ட, நீ மேம்னனை எடுத்தினா உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்ல, அந்த நைட்டு ஹீரோவும் இந்த மந்திரவாதியும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. விடுஞ்சனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோக்கு தெரியாம ஹீரோட ஒட்டகத்தை எடுத்துட்டு அரசரோட இடத்துக்கு போக, பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஹீரோ கூட இருந்த ஃப்ரெண்டு அப்புறம் அந்த தாத்தா இவங்க எல்லாரும் மந்திரவாதி தேடி போறாங்க. அப்பதான் அந்த கூட்டத்து அரசர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, மந்திரவாதி தேடி போற, ஆனா அவன் உன் பக்கம்தான் அப்படிங்கறத நீ எப்படி தீர்மானிப்ப அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் இதுதான் நிஜம், நிஜத்தை தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றப்போ, சரி அந்த நிஜத்து கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்து தலைவரும் நம்ம ஹீரோ கூட போறாங்க. இப்போ இந்த பக்கம் மேம்னன் அரசரோட இடத்துல அந்த விருந்து தான் நடந்துட்டு இருக்கு. போர் புரியற வீரர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அந்த விருந்த கொண்டாடிட்டு இருக்கிறப்பதான் போர் வீரர் ஒருத்தர் அரசன் கிட்ட வந்து, இந்த மாதிரி மந்திரவாதி இல்லாத இடத்துல நாங்க எப்படி போர் புரிய முடியும், இத்தனை நாள் மந்திரவாதி சொன்னதுதான் நாம செஞ்சோம், அவங்க சொன்ன வழியில தான் நாம போனோம், இப்ப அவங்க இல்லாம போர் செய்யறதுக்கு போர் வீரர்கள் யாரும் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடில இருந்து ஒரு குரல் கேக்குது. யாரடா அப்படின்னு பார்த்தா அந்த மந்திரவாதி தான். அவங்களே வாலினிட உள்ள வந்து, இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, அதனாலதான் உங்க யாரையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல, அரசர் அந்த இடத்துல இப்ப உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துச்சா, நான் சொன்ன பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த இடத்துல விருந்த கேன்சல் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம அரசர் கிட்ட வந்து கேட்ட வீரனை, ஒரு வீரனுக்கு அழகே தனக்கு இருக்கிற தன்னம்பிக்கை தான், உனக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வீரனை கொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வழிகாட்டுதல்ல ஹீரோ கூட இருந்த அந்த தலைவரும் அந்த கூட்ட திங்களும் என்ன பண்றாங்க, கோட்டைக்குள்ள போய் அந்த வீரர்கள் கூட சண்டை போடுறாங்க. அப்பதான் இந்த தாத்தா வச்சிருந்த கன் பவுடர் இந்த பெண்கள் கிட்ட பாஸ் பண்ணி அதை அண்டர் கிரவுண்ட்குள்ள போடுறதுக்கு ஒரு பிளான இந்த கூட்டம் ரெடி பண்ண, இதே மீன் டைம்ல மேனன் அரசர் என்ன பண்றாரு, மந்திரவாதிய தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றாரு. எப்படின்னா ஆறு வித மண்பானைகளை அங்க வச்சு, அந்த ஆறு வித மண்பானைகளை மூணு மண்பானைகளை மட்டும் விஷமுள்ள பாம்புகளை விட்டு மூடுறாரு. அதை சுத்தி விட்டதுக்கு அப்புறம் மந்திரவாதிக்கு எந்த பானையில பாம்பு இல்ல அப்படிங்கிற விஷயம் கரெக்டா தெரியுது, பயம் இல்லாம அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மந்திரவாதியும் ரொம்ப தைரியமாவே ஒரு இடத்துல கைவிடுறாங்க, நல்ல வேலை அதுல பாம்பு இல்ல. ஆனா அடுத்தடுத்து அவங்க கைவிடும் போது அதுல இருந்து விஷ பாம்புகள் வெளியே வர இந்த மந்திரவாதியும் அந்த விஷ பாம்பை எடுத்து மேம்னன் அரசு கிட்ட காமிக்கிறாரு. அப்பதான் மேல அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னோட கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த இடத்துல குதிக்கும் போதுதான் மேம்னன் அரசனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சமையான ஃபைட்டு நடக்குது. இந்த ஃபைட்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அடிதடியா சண்டை போட்டுக்கிறப்பதான் அந்த கூட்டத்தோட தலைவர் அந்த சைட்ல இருந்து உள்ள வர இந்த கூட்டத்தோட தலைவரும் இவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மேம்னன் அரசன் மந்திரவாதிய ஒரு அறைக்குள் இழுத்துட்டு போக நம்ம ஹீரோவும் இந்த அரசரை துரத்திட்டு பின்னாடியே போறாங்க. அந்த இடத்துலயும் போய் அரசனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப பெரிய சண்டை நடக்குது. அது மட்டும் இல்லாம மந்திரவாதியை கீழே தள்ளிவிட அவங்க அந்த இடத்துல மயங்கிடுறாங்க. அப்பதான் சண்டை போட நம்ம ஹீரோட வாழை கீழே விழுக இந்த மேம்னன் கிங்கும் நம்ம ஹீரோவை இதுக்கப்புறம் ஒண்ணு நான் எந்திரிக்கவே விட மாட்டேடா அப்படின்னு சொல்லி அவரை கீழே தள்ளிவிட அந்த இடத்துல ஒரு பேக்வர்ட் ஜம்ப் பண்ணி திருப்பியும் மேம்னன் அடிச்சு கீழே தள்ளுறாரு. ஆனாலும் அந்த மேம்னன் நம்ம ஹீரோவை ரொம்ப தந்திரமா கீழே தள்ளிடுறாரு. அந்த டைம் தான் மேம்னனோட வீரன் வந்து நம்ம ஹீரோவை வில்லம்ப வச்சு குத்த வர இதை அந்த மந்திரவாதி பார்த்து தடுக்க போறாங்க. ஆனாலும் அந்த வீரனோட அம்பு ஹீரோவை தான் தாக்குச்சு. ஹீரோவை தாக்குன வீரனை மந்திரவாதி கோவப்பட்டு தாக்க அந்த இடத்துல தான் ஹீரோ அவரோட அம்பை பாக்குறாரு. இதே மீன் டைம்ல உள்ள இருந்த அந்த கூட்டத்தோட தலைவர், அது மட்டும் இல்லாம தாத்தாவோட கண்டுபிடிப்பான அந்த கன் பவுடர் போட்டாங்க இல்லையா, அங்க இந்த கூட்டத்தோட பெண்கள் இவங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே ஒரே நேரத்துல காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு தடுப்புகள் இருக்கு. ஒரே சமயத்துல இந்த கூட்டத்தோட தலைவரும் அங்க இருக்கிற வீரர்கள் கொல்ல, அந்த தாத்தாவும் அவரோட கண்டுபிடிப்பான அந்த கன் பவுடர்ல தீய வைக்க, அதே சமயம் நம்ம ஹீரோவும் அவரோட அம்பை எடுத்து வில்லனை தாக்க, வில்லன் அந்த இடத்துலயே அம்பு தாக்கி கீழே விழுகிறார். அதே நேரத்துல அந்த தாத்தா போட்ட கன் பவுடர்னால அங்க பெரிய தீ விபத்தே ஆக அந்த தீ விபத்துல அரசனும் மாட்டி இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ராஜ்யமும் நம்ம ஹீரோ அடிபணிய இந்த ராஜ்யத்துக்கே நம்ம ஹீரோ அரசராகிறாரு. அந்த கூட்டத்து தலைவரும் ராஜ்யத்தை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்ப படத்தை ஒரு ஹாப்பி என்டிங்கா முடிச்சிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்துச்சு, படம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா, இந்த மாதிரி படத்தை இதுக்கப்புறமும் போடலாமா அப்படிங்க
இருக்கீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான மூவி எக்ஸ்பிளேஷன் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம மூவிடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அது கூட பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். Thank you and bye bye.